அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சுவையான இலையடை பார்க்க போகிறாங்க. வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஆளாக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது இடியாப்பம் மாவு. ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவில் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்துடலாம். இந்த உப்பை கலந்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெந்நீர் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். மொத்தமும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து இதை ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு கப்பு அளவுக்கு. தேங்காய் வந்து துருவி வச்சது, அதுவும் ஒரு கப் அளவுக்கு. இது ரெண்டுத்தையும் இப்போ கலந்துடலாம். இது வந்து நம்ம அதில் வைக்கும் போது தான் இந்த பூரணத்தை வந்து நம்ம ரெடி பண்ணணும். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சோம்னா அது வந்து தண்ணி விட்டுரும். இப்போ பாருங்கள், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இதில் எண்ணெயும் தடவிக்கலாம், ஆனால் வந்து நெய் தடவுனீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாவு உருண்டையை எடுத்து இதில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தட்டையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமான இதில் தட்டிட்டு அதில் வந்து உள்ளே பூரணம் வச்சிடலாம். பூரணம் வச்சாச்சு, இதை வந்து நல்லா மடிச்சுக்கலாம். இப்போது நல்லா பாருங்கள் அதை எப்படி மடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாவோட ஓரத்தை வந்து நல்லா அமுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி அந்த பூரணம்லாம் வேகும் போது வெளியே வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஆவி வர வச்சுருக்கேன். இப்போ அதில் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு, இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக பார்க்கவே வந்து அந்த கலர் மாதிரி நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது திறந்தவுன்னா அந்த இலையோட வாசனையே வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், நம்மளோட விருப்பம்தான். பாருங்கள், இலையடை வந்து சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இதை வந்து சாப்பிடும்போது அந்த இலையோட ஃப்ளேவரும் நம்ம அந்த வெல்லம் தேங்காயெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறதுனால அது நல்லா மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. சுவையான இலையடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.